I was just incarcerated for 37 years for somebody else's crime. பல வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அந்த லிஸ்ட் தான் பார்க்கணும். நம்பர் ஃபைவ் கிரேக் கோலி, இவர் வந்து கலிஃபோர்னியா 1978ல் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவரோட 4 வயசு பையனையும் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டான கொலை பண்ணாமல் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸில் டெய்லி அவர் வந்து $140 ஏர்ன் பண்ணியிருக்காரு. டோட்டலாக $2 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜெயிலில் 14,000 டேஸ் இருந்திருக்காரு. நம்பர் ஃபோர் விஷ்ணு திவாரி, இவர் வந்து 2000ல் ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் ரேப்காக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆகிடுது இந்த மாதிரி வந்து அவர் எந்த தப்பும் பண்ணல. அந்த ரீசன் என்னன்னா, அவங்களோட ஃபீல்டு பக்கத்தில் இன்னொரு நிலத்தில் இருக்க லேடி வந்து மாடு கட்ட பிரச்சனை பண்ணனால இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. இதுக்கு போலீஸும் சப்போர்ட். இந்த டைமில் 20 இயர்ஸில் அவரோட அப்பா அம்மா அவரோட அண்ணன் தம்பிங்க எல்லாம் இறந்துடுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எல்லாத்தையுமே நெகட்டிவ்னு வருது. நம்பர் த்ரீ ரிச்சர்ட் ஃபிலிப் என்றவர் 1971ல் அவர் பிரதர்லாவ கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. 27 இயர்ஸ் இருக்கப்போ ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக யார் கொலை பண்ணாலும் கண்டுபிடிச்சாங்க. நம்பர் டூ டெல்லி பாம் பிளாஸ்ட் 1996-1997 ஒரு சஸ்பெக்ட் ஆமீர் சொல்லிட்டு 1998ல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 7 டேஸ் டார்ச்சர் பண்ணி மொத்தம் 17 கேசஸ் போடுறாங்க அவர் மேலே. ஆனால் அதுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காம அந்த கேஸில் 15th எவிடன்ஸே இல்லை. 2010ல் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி 2012ல் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது அவருக்கு ஒரு குழந்தை ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க. என்ஜியோட ஒர்க் பண்ணிக்கிறார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்பர் ஒன் ஆர்ச்சி வில்லியம் என்றவர் 1982ல் December 9th வந்து ஒரு உமனை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 37 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கார். அவரை 1983ல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அவருக்கு ப்ரூஃபாக வச்சு ஈவன்டோ அவர் ஒரு புவர் பிளாக் பர்சன்னால் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் 37 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதில் அவர் அதை தப்பு எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகுது. அவர் வந்து போன சீசனில் அமெரிக்கா காட் டேலண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஃபைனல் வரைக்கும் வந்தது. ஃபைனலில் அவருக்கு 5th ப்ரைஸ். இதுதான் 5 பர்சன்ஸ் எந்த தப்பும் பண்ணாமல் ஜெயிலில் இருந்தவங்க. உங்களை அடுத்த வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.